வைத்து அரசியல் செய்வது திமுகவின் வேலை இல்லை என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டமன்றத்தை கூட்டி நீட் தேர்விற்கு எதிராக தமிழக அரசு தீர்மானம் இயற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் எப்பவுமே இந்து அந்த மாதிரி எதிரியோ இல்லை அந்த அந்த மதத்தை வச்சு இந்து வச்சு இந்துத்துவாக வச்சு அரசியல் பண்ணுறது யாருன்னு அனைவருக்கும் தெரியும் அது திராவிட முன்னேற்ற கழகத்தோட வேலை அது கிடையாது இல்லை நீட்டில் இருக்கிற குளறுபடி நம்ம தான் ஆரம்பத்துலேருந்து நீட்டை எதிர்த்துருக்குறோம் நீங்கள் சொன்ன மாதிரி ஐம்பத்தி ஆறாயிரங்கிறது நான் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்மியாயிருக்கு பத்து சதவீதமாக கம்மியாயிருக்கு அதனால் கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யணுங்கிறது தான் தலைவரோட கோரிக்கை நேற்று அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க மாநில அரசு கண்டிப்பா வந்து சட்டமன்றத்தை கூட்டி அவசர கூட்ட கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும்னு தலைவர் சொல்லியிருக்காங்க அதுதான் என்னோட கருத்து மதுரை இடையப்பட்டியல் புதிதாக திறக்கப்பட்டுள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்காக பெற்றோர் குவிந்த நிலையில் இன்னும் அலுவலகம் கூட திறக்கப்படாததை அறிந்து ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் தமிழகத்தில் நாற்பத்தி நான்கு கேந்திரிய வித்தியாலய பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன குறைவான கட்டணத்தில் தரமான கல்வி வழங்கப்படும் இத்தகைய பள்ளிகளை கூடுதலாக திறக்க வேண்டும் என்று பெற்றோர் வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் மதுரை இடையபட்டியில் உள்ள திபெத் பாதுகாப்பு படை முகாமில் கேந்திரிய வித்தியாலய பள்ளி திறக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவிப்பை வெளியிட்டார் இந்த பள்ளியில் மாணவர் சேர்க்கை தொடங்குவதாகவும் அறிவிப்பு வெளியான முப்பது நாட்களுக்குள் மாணவர் சேர்க்கை பணி நிறைவடையும் என்றும் கேந்திரிய வித்யாலயா தலைமையகமும் ஆணை ஒன்றை வெளியிட்டது மதுரையில் ஏற்கனவே நரிமேடு மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய இரு பகுதிகளில் கேந்திரிய வித்யாலய பள்ளிகள் இயங்கி வரும் நிலையில் இடையபட்டியில் புதிதாக பள்ளி திறக்கப்பட்டதை அறிந்து பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுடன் அங்கு படையெடுத்தனர் மதுரை சிவகங்கை எல்லையில் இருக்கக்கூடிய இடையப்பட்டி கிராமத்திற்கு சுட்டரிக்கும் வெயிலில் வந்து சேர்ந்த பெற்றோர் மொழி பிரச்சனையால் உரிய விவரத்தை கூட கேட்க முடியாமல் நுழைவு வாயிலிலேயே நீண்ட நேரம் காத்து கிடந்தனர் இதற்கிடையே நரிமேடு கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் முதல்வர் கூடுதல் பொறுப்பாக இடையப்பட்டி பள்ளிக்கு நியமிக்கப்பட்டதை அடுத்து அவர் அங்கு ஆய்வுப் பணிக்கு வருகை தந்தார் இதனை அறிந்த பெற்றோர் அவரை முற்றுகையிட்டு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பது எப்படி யாரை அணுகுவது என சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர் அதன்பின் பள்ளியில் மாணவர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் விளம்பரம் வெளியிடப்படும் என்று பள்ளி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதால் பெற்றோர் ஏமாற்றத்துடன் கலைந்து சென்றனர் மாணவர் சேர்க்கைக்கு உடனடியாக ஏற்பாடுகளைத் தொடங்குவதுடன் மொழி பிரச்சினையை களைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக மதுரையில் இருந்து ஒளிப்பதிவாளர் ராம்குமாருடன் செய்தியாளர் ஸ்டாலின் நவநீதகிருஷ்ணன்